சிவப்பு பச்சை கொடி பறக்குது பாருங்கம்மா, செங்கில் மல்லரே மல்லர் குலத்தின் தலைவர் அம்மா, சேர சோழ பாண்டியரின் பரம்பரையா, செங்கில் மல்லரே செந்தமிழ் நாட்டின் முதல்வர் ஐயா, சிவப்பு பச்சை கொடி பறக்குது பாருங்கம்மா. சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். மல்லர் இனம் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். வரலாற்றில் முதன் முதலாக 1929 தெய்வேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம் கண்டு மருதநிலக்குடிகளுடைய வாழ்வியலையும் வரலாற்றையும் தழுவி சிவப்பு பச்சை வண்ணக்கொடியை தமது அறிவார்ந்த சிந்தனையின் ஊடாக நமக்கு உருவாக்கி தந்து கல்வியின் அருமை கருதி தெய்வேந்திரகுல வேளாளர் தொடக்கப் பள்ளிகளை தொடங்கி வைத்து சமூக விழிப்புணர்வூட்டுவதற்காக தெய்வேந்திரகுல வேளாளர் சமூக மாநாடுகளை நடத்தி ஆதிக்கத்தையும் அடாவடித்தனத்தையும் தமது போர்க்குணத்தால் தகர்த்தெறிந்து மல்லர் குலத்தின் மரபு வழி ஆளுமையை இந்த மண்ணிலே நிலைநாட்டி வரலாற்றில் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி சி பாலசுந்தரராஜ் அவர்களுடைய நினைவகத்தை, அவர் மறைந்து 57 ஆண்டுகளுக்கு பின் அந்த மண்ணிலே மல்லர் மீட்பு களம் காலூன்றி களமாடி எளிமையான முறையிலே அவரது நினைவிடத்தை கட்டி எழுப்பியது, அன்றைய சூழலில் கண்டமனூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அனுமதி பெற்று தடைகளை மீறி 2009 நவம்பர் 27 அன்று தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மாவீரர் நாளில் மாவீரன் பாலசுந்தரராஜ் அவர்களுடைய நினைவக திறப்பு விழாவை அறிவித்து அதனை திட்டமிட்டபடி பல்வேறு சவால்களும் நெருக்கடிகளும் நேர்ந்த போதும் அந்த நிகழ்வை மல்லர் மீட்பு களம் வெகு சிறப்பாக ஒரு வரலாற்று பெருநிகழ்வாக நடத்தி காட்டியது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. தற்போது தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்களுடைய நினைவகம் அமைந்துள்ள அந்த இடத்தை மல்லர் மீட்பு களம் தமது இயக்கத்தின் பெயரில் வாங்கி அவ்விடத்தை எழில்மிகு வரலாற்று சின்னமாக உருவாக்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு திட்டமிடல் கூட்டம் வருகிற 13/11/2022 ஞாயிறு காலை 10 மணி அளவில் தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்தில் தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்களுடைய நினைவக திடலில் வைத்து நடைபெற உள்ளது. மல்லர் மீட்பு களத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இத்திட்டமிடல் கூட்டத்தில் பங்கேற்று தமது உழைப்பை செலுத்த வேண்டும், இந்த முயற்சியிலே அனைவரும் உழைப்பெடுக்க வேண்டும் என்று நான் உரிமையோடு அழைப்பு விடுக்கிறேன். அத்தோடு மல்லர் மீட்பு களத்தின் ஆதரவாளர்கள் அனைவரும் மல்லர் மீட்பு களத்தினுடைய 20 ஆண்டு கால ஈடு இணையற்ற ஈக உழைப்பை உணர்ந்து கொண்ட பெருமக்களும் இத்திட்டமிடல் கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டுமாறும் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். சிவப்பு பச்சை வண்ணக்கொடியை பயன்படுத்தக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய உண்மையான சமூக உணர்வுள்ள பெருமக்கள் அனைவரும் இத்திட்டமிடல் கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த பணி வெற்றிகரமாக நிறைவேறுவதற்கு நீங்களெல்லாம் தோள் கொடுத்து துணை நிற்க முன்வர வேண்டுமாறும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். சிவப்பு பச்சை வண்ணக்கொடியை உருவாக்கி தந்து சமூகத்தை அழகுபடுத்திய தலைவரின் நினைவு சின்னத்தை கட்டி எழுப்பி அழகு பார்ப்போம். வாருங்கள் தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்தை நோக்கி. யாரிடமும் நன்றியை எதிர்பார்த்து இப்பணியை யாம் முன்னெடுக்கவில்லை.
யாரிடமும் யாருடைய பாராட்டுகளையும் எதிர்பார்த்து இப்பணியை யாம் முன்னெடுக்கவில்லை. இது எமது பிறவி கடன் என்பதை உணர்ந்தே யாம் இப்பணியை முன்னெடுத்து அதனை நடத்துவதற்காக முனைப்பு செலுத்தி வருகிறோம். வாழ்க்கை தத்துவத்தையும் உலக மகத்துவத்தையும் புரிந்துணர்ந்து கொண்ட உறவுகள் எம்மோடு கைகோர்த்து பிறவி கடனாற்ற வேண்டும் என்கிற உரிமையோ வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நான் உரிமையோடு உங்களிடத்திலே நான் முன்வைக்கிறேன். சிவப்பு பச்சை வண்ண கொடியை பயன்படுத்திக் கொண்டு அந்த கொடியை உருவாக்கி தந்த தலைவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை கூட கட்டி எழுப்பி வழிபடாமல் செத்தொழிந்து விட்டால் நீ ஒரு இரண்டகன் என்று எதிர்கால வரலாறு நம்மை இகழ்ந்துரைத்து நம் முகத்திலே காரி உமிழ்ந்துவிடும் என்கிற அச்ச உணர்வில் இப்பிறவி கடனாற்ற யாம் முனைந்துள்ளோம். இதே உணர்வு நிலை உடையவர்கள் எம்மோடு இணைந்து செயல்படலாம். உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் வரலாற்றில் வாழ்வதற்கு, வரலாற்று கடன் ஆற்றுவதற்கு. எனவே வருகிற நவம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.